அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி நல்லா டேஸ்டியாக நம்ம செய்ய போகிறவங்க தான் பார்க்க போகிறோம். மைதா மாவு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி பொடிசாக அதில் போட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டை நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். புதினா மல்லியும் அதே மாதிரி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஆயில் விட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. இல்லை மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறமா இது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயையும் நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நான் இதை வதக்கி வச்சுருக்கேன். இந்த இது எல்லாத்தையும் இதில் நான் கொட்டிக்கிறேன். கொட்டி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. நமக்கு தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக சுவையாக நல்லா மொறு மொறுண்டு ஸ்கிரிப்டியாக இருக்கும். இதில் முட்டையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மைதா மாவு நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி பாருங்கள் எப்படி நல்லா மொறு மொறுண்டு நல்லா டேஸ்டியாக ஸ்கிரிப்டியாக சூப்பராக இருக்கும். இந்த சுவையில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வந்து மைதா மாவில் வந்து தேங்காய் பாலும் முட்டையும் சேர்க்கும் போது இந்த மாதிரி நம்ம வெஜிடபிளாக இதில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கேன், முட்டை பொடி மாசு. இதையும் இதில் வச்சு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடுமோ, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து நான் வந்து இப்போ புதினா சட்னி தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த மைதா தோசைக்கு இந்த மாதிரி நீங்கள் புதினா சாம்பால் செஞ்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.